கையடங்க கண்ணனியை வச்சு இந்த பள்ளிக்கூடங்களெல்லாம் சொல்லி கொடுக்காவது பிள்ளைகளுக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மதுச்செல்லியா அதுக்கு பூவிழி செல்லியா எனக்கும் கூட தெரிந்து கொள்ள ஆவல் தான், யாரிடம் கேட்கலாம், அடடே நான் மறந்து போய்விட்டேனே, என் அத்தை அந்த தொழில்நுட்ப பூங்காவில் தான் பணியாற்றுகிறார், அவர் நேற்றுதான் சென்னையிலிருந்து வந்தார். வா மதி, நாம் அவரிடமே சென்று கேட்கலாம், எனக்கும் அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசை தான், எனக்கு அத்தை வந்து அந்த தொழில்நுட்ப பூங்காவில் வேலை பார்க்காங்க, அவங்க வந்து நேற்று சென்னையிலேருந்து வந்தவங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிடியா. அப்போ ரெண்டு பேரும் அந்த அத்தைகிட்ட அந்த பழக்கங்களை பற்றி கேட்குது பேச்சு கொடுக்காங்க. அத்தை, கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம். நம்ம பேசியதை உள்ளீடு பெற்று அதை என்னதை செயல்படுத்தி அதற்கேற்ற மாதிரி வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு மின்னணு சாதனம்தான் கணினி. இதனை சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தது சார்லஸ் பாப்பேஜ். முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் பெரியது, அதனை எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இயலாது. ஆனால் இப்போதோ கையடங்க வடிவிலேயே கணினி உருவாக்கப்படுகின்றன. எனது முதல்ல கண்டுபிடிச்சது பெருசாக இருந்தால் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த தூக்கி கூட வைக்க முடியாதான், இப்போ அப்படி இல்லை, கையிலே வச்சு அதை பயன்படுத்திய அளவு சின்னதாட்டு உருவாக்கியிருக்காங்களாம். மதி உடனே சொல்லி, ஆமாம் ஆமாம், நாங்கள் கூட கேள்விப்பட்டுள்ளோம், எங்களுக்கு கணினியின் முதன்மையான பகுதிகள் எவை என்று சொல்லுங்களேன். எந்த அதுக்காக முதன்மையான பகுதிகள் எதுன்னு சொல்லுங்கணும். உடனே அத்தை சொல்லியாவ, மைய செயல்பாட்டு பகுதி, சிபியுன்னு சொல்லியது மைய செயல்பாட்டு பகுதி. அடுத்து கட்டுப்பாடகம், நினைவகம், உள்ளீடு மற்றும் வெளியீடு. இவைதான் ஒரு கணினியின் முதன்மையான பகுதிகள். என்னதெல்லாம்? மைய செயல்பாட்டு பகுதி, கட்டுப்பாடகம், நினைவகம், உள்ளீடு மற்றும் வெளியீடு. இவை தான் கணினிக்கு முதன்மையான பகுதிகள். ஆனால் பூவிழி ஜெல்லி, அத்தை இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, இந்த பகுதியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அத்தைன்னு கேட்கியா. அத்தை உடனே சொல்லுகிறேன்னு சொல்லி, மைய செயல்பாட்டு பகுதி என்பது செய்நிரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கும் கட்டுப்பாடகம் என்பது. மைய செயல்பாட்டு பகுதி என்பது செயல் நிரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை, இந்த கணக்கிற்குள்ளே அந்த அதை செயல்பாடுகளை அமைக்கும் கட்டுப்பாட்டகம். அடுத்து செய்திகளை திரளாக சேமித்து வைத்திருக்கும் செய்திகள், தகவல்களை நிலையாக சேமித்து வைத்திருக்கும் இடம்தான் நினைவகம். நிறைய செய்திகளை எல்லாம் தொகுத்து நிலையாக சேமித்து வைத்திருக்கும் இடம்தான் மைய செயலகம். அதான் நிலையாக சேமித்து வைக்கும். அடுத்த மைய செயலகம் ஒருங்கிணைந்த உள்ளீடு வெளியீடு கருவிகளை தன்னுள் பெற்றிருக்கும். என்னது? ஒருங்கிணைந்த உள்ளீடு வெளியீடு கருவிகளை தன்னுள் பெற்றிருக்கிறது அப்படின்னு. உடனே மதி சொல்லியா, கணினியின் அமைப்பை தெளிவாக கூறினீர்கள், அதன் செயல்பாடுகள் பற்றியும் தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம்னு சொல்லியா. கணினிக்கு அமைப்பு எப்படின்னு தெளிவாக கூறினீர்கள், அதன் செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆகலாக உள்ளோம்னு சொல்லியா. நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும், அப்போது தான் கணினியை இயக்க உதவும். அதை பற்றி நான் விளக்குவதை விட கணினியை உங்கள் முன் இயக்கி காட்டும்போது இன்னும் எளிதாக புரியும். அதனால் எங்கு கணினி இல்லாததால் அதில் பயன்படும் கருவிகள் செயலிகள் பற்றி அறிந்து கொள்வோம். எனது அதை இயக்கி காட்டினாதான் நல்லபடியாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்லியால், புரிகிறதத்தை, கணினியின் உள்ளீடு வெளியீடு கருவிகள் உள்ளன என்று கூறினீர்களே, அவை பற்றி சொல்லுங்கள்னு சொல்லியா. உடனே சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு பூவிழி, விசைப்பலகை, சுட்டி போன்றவை உள்ளீடு கருவிகள்,
விசை பலகையின் சுட்டின்னு சொல்லிடும், மவுசம்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதான் தான் போன்றவை உள்ளீடு கருவிகள். அடுத்தது கீபோர்டு மவுசம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் விசைப்பலகை கீபோர்டு. மவுசம்னு சொல்லியது சுட்டி, இதுதான் உள்ளீடு கருவிகள். அடுத்து காட்சி திரை மானிட்டர், மானிட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது காட்சி திரையான். கணினி அச்சுப்பொறி பிரிண்டர், இது என்னது, வெளியீட்டு கருவிகள், வெளியீடு கருவிகள் அப்படின்னு சொல்லி விளக்கமாக சொல்லி கொடுக்க வார்த்தை. இனி நாளை பார்ப்போம்.